நீதிமானுடைய சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தங்குகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்து உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவர், உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய திருச்சபையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடி வருகிற எல்லாருக்கும் ஆண்டவர் முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு, ஆறுதல் பரிசு என்று வைக்காமல் ஓடி வருகிற அனைவருக்கும் பரிசை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசுவின் இன நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியும் இந்த கிரேஸ் டெலிவிஷன் மூலமாக உங்களை பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நம்முடைய தியானத்திற்காக மீகாவின் புத்தகம் 5:2 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மீகாவின் புத்தகம் 5:2 எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வனத்தினுடையது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நமக்கு நன்கு தெரியும், இது ஒரு டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாருக்கும் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 25 பிறந்த நாளை நாம் கொண்டாடி, நாம் மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடும் போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் 2018 முன்பதாக இயேசு பிறக்கும் பொழுது அவரை குறித்து சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசன வார்த்தையும், அதே நேரத்தில் இயேசு எதற்காக அவர் பிறந்தார் என்ற செய்தியை நாம் இந்த நாளிலே கேட்கும் பொழுது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதனால தான் நான் வாசித்த இந்த வேத பகுதியை நான் உங்கள் கண்களுக்கு முன்பாக மறுபடியுமாய் காண்பிக்க விரும்புகிறேன். இப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்கள் ஆகிய பூர்வத்தினுடையது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு இந்த உலகத்தில் அவர் 2018 முன்பதாக அவர் பிறக்கும் பொழுது அவர் எதேச்சியாக இந்த பூமியிலே அவர் வரவில்லை. திடீரென்று அவர் தோன்றவில்லை. அவர் பிறப்பார் என்று ஏற்கனவே வேதாகமத்தில் பழையற்பாடு காலங்களிலே அநேக தேவனுடைய மனிதர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்து தீர்க்க தரிசன வார்த்தையின்படி குறித்த காலத்திலே அவர் பிதாவாகிய தேவன் எப்பொழுது தன்னுடைய குமாரனை அனுப்ப வேண்டும் என்று அவர் தீர்மானித்தாரோ அந்த தீர்மானத்தின்படிதான் அவர் இந்த பூமியிலே இயேசு பிறந்தார். இயேசு எதற்காக பிறந்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது பலவிதமான நன்மைகளையும் பலவிதமான ஆசீர்வாதங்களையும் தரும்படியாக அவர் பிறந்தார். ஆனால் அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் முன்னுரைக்கப்பட்டு தேவனுடைய மனுஷர்களால் அவர் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டு அவர் பிறந்தார். இப்பொழுது நாம் வாசிக்கிற இந்த மீகாய் புத்தகம் 5:2 வாசிக்கும் பொழுது இது கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டினுடைய காலங்களில கணக்கு பண்ணும் பொழுது 700 முன்பதாக உரைக்கப்பட்டதாக வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். புதிய ஏற்பாட்டினுடைய காலத்திற்கு முன்பதாக 700 முன்பதாக இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உரைக்கப்பட்டு அது பார்க்கும் பொழுது கரெக்டாக ஆண்டவர் அந்த 700 பிறகு ஆண்டவர் இந்த பூமியிலே அவர் பிறக்கும்படியான ஒரு சித்தத்தையும் தேவனுடைய தயவையும் நாம் பார்க்க முடிகிறது. இங்கே இந்த மீகா 5:2 சொல்லப்பட்ட அதே வார்த்தையை நாம் மத்தேயு புத்தகம் 2:6 வாசிக்கும் போது, யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில இருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஆண்டவர் பழைய ஏற்பாடு காலத்தில் தன்னுடைய தேவ மனுஷர்களால உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை புதிய ஏற்பாடு காலத்தில் அவைகள் சரியாக முன்னுரைக்கப்பட்டு அவர் குறித்த நேரத்திலே அவருடைய காலத்திலே சரியாக இந்த உலகத்தில் ஆண்டவர் அவர் பிறக்கும்படியான ஒரு மகிமையான காரியம் இந்த பூமியில நடைபெற்றது. எதற்காக இயேசு பிறந்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவர் பார்க்கும் பொழுது பலவிதமான நன்மைகளையும் பலவிதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கும்படியாக தேவன் பிறந்தார். ஆனால் இவர் எங்கே பிறப்பார் என்று தீர்க்கதரிசனம் முன்பதாக உரைக்கப்பட்டது என்று சொன்னால் எப்பிராத்தா எனப்பட்ட ஒரு இடம். எப்பிராத்தா என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் செழிப்பான இடம் என்று அர்த்தம்.
அங்கே வேதம் சொல்லுகிறது எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே என்று வேதம் சொல்லுகிறது. பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். அப்போ ஆண்டவர் எந்த இடத்துல பிறந்தார்? ஒரு செழிப்பா இருக்கிறதான ஒரு எப்பிராத்தா எனப்பட்ட ஒரு இடத்துல அப்பத்தின் வீடு. இஸ்ரவேலில் இருக்கிற எல்லாருக்கும் அங்கே இருந்து அப்பத்தை சுட்டு மற்ற இடங்களிலே அவர்கள் விற்பார்கள், அதை மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள், அது அங்கிருந்து தான் போகும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் இந்த பெத்லகேம் என்று சொல்ற இந்த அப்பத்தின் வீட்டிலே அந்த இடத்திலே ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர் பிறந்தார். இங்க வேதம் சொல்லுகிறது, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும். ஏன் இந்த பெத்லகேம் யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தது என்று சொன்னால், அன்றைக்கு இருந்த காலங்களிலே அந்த யூதேயாவிலே கிட்டத்தட்ட 1000 கிராமங்கள் இருந்தது. அந்த 1000 கிராமங்களிலே இந்த பெத்லகேம் என்பது அது ஒரு சிறிய கிராமமாயிருந்தது. அப்ப ஆண்டவர் ஒரு செழிப்பான ஒரு சிறிய கிராமத்திலே அது அவர் அங்கே பிறந்தபடினாலே தான் தீர்க்கதரிசிங்க சொல்லுகிறார், எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள 1000களுக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துல வருவார் என்ற வார்த்தை தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டது. அப்படியே புதிய ஏற்பாட்டில் அது நிறைவேறினதாக நாம் பார்க்க முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் தேசம் பல கிராமங்கள் அடங்கிய ஒரு தேசம். இந்த பல கிராமங்கள் அடங்கிய அந்த தேசத்தில் அந்த சின்ன ஊரில் உலகத்தின் ஜனங்கள் மாத்திரமல்ல வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பெத்லகேம் எண்ணப்பட்ட ஒரு இடம் இந்த உலகத்தினுடைய ஒரு மையப்பகுதியான ஒரு இடம். அந்த மையப்பகுதியான இடத்துல வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பி கொடுத்து கன்னி மரியாளின் மூலமாக அவர் பரிசுத்தமாய் பிறக்கும்படியாக உதவி செய்து அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இங்கே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அப்போ அங்கே பார்க்கும் பொழுது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாடு காலங்களிலே மேசியா என்கிறவர் வருவார், அந்த மேசியா தான் இயேசு கிறிஸ்து வருவார் என்று எல்லாராலும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு வந்தது. வேதாகமத்தை படிப்படியாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பிறப்பை குறித்து வேதாகமத்தில் அநேக தேவ மனிதர்கள் அங்கும் கொஞ்சமாக இங்கும் கொஞ்சமாக அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். வேதத்தில் இருக்கிற முதல் தீர்க்கதரிசியாக ஏனோக்கை குறித்து நாம் பார்த்தால், ஏனோக்கு என்கிற இந்த தேவ மனிதன் இயேசுனுடைய பிறப்பை குறித்து ஒருவேளை அவர் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை, ஆனால் அவருடைய வருகையை குறித்து அங்கே யூதாவின் புத்தகம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டதை பார்க்க முடியும். அதற்கு பிறகு ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்ல முடிகிறது. இப்படி வேதாகமத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அங்கே பார்க்கும்போது அங்கே பீலையாம் எனப்பட்ட ஒரு தேவ மனிதன் கூட அங்கே யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லி இயேசுவை குறித்து அவர் மேசியாவை குறித்து முன்பதாகவே அவர் தீர்க்க தரிசனம் உரைத்ததாக வேதாகமத்தில் பார்க்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு தரப்போகிற இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே, அவருடைய பிறந்த நாட்களிலே நமக்கு ஆண்டவர் தரப்போகிற நன்மையான காரியம் என்ன? நமக்கு இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் தருகிற செய்தி என்ன? இங்கே வேதம் சொல்லுகிறது, நீ யூதேயாவிலுக்குள்ளே 1000களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1000 கிராமங்களிலே இந்த பெத்லகேம் ஒரு சிறிய கிராமமாயிருந்து அந்த சிறிய கிராமத்திலே ஆண்டவர் தோன்றி அவர் புறப்பட்டு அவர் அனைத்து காரியங்களை ஆளுகிறது போல, ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சமுதாயத்தில் நீங்கள் கூட அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ நான் சிறியவனாய் இருக்கிறேனே, ஐயோ நான் சிறியவளாய் இருக்கிறேனே, என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியும், என்னால் இந்த உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில இருக்கிறேனே, நான் மிகவும் சிறியவனாய் இருக்கிறேனே, நான் மிகவும் சிறியவளாய் இருக்கிறேனே, நான் அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கிறேனே, நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே என்று நீங்கள் ஒருவேளை சொல்வீர்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி, யூதேயாவில் உள்ள 1000களுக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும் அந்த பெத்லகேமிலே எப்படி இயேசு பிறந்தாரோ அதே போல அன்பின் ஆண்டவர், நீங்கள் சிறியராய் இருந்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் அற்பமாக இருந்தாலும், உங்களுடைய இருதயத்தில் உங்களுக்குள்ளாக இந்த நாளிலே ஆண்டவர் பிறப்பாராக. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பிறந்து அவர் என்ன செய்ய போகிறார்னு சொன்னால், இங்கே வாசிக்கிறோம், அவர் என்ன செய்கிறாராம், இஸ்ரவேலை ஆளப்போகிற அளவிற்கு அங்கே பெரிய காரியத்தை செய்தது போல
உங்களுக்குள்ளாக ஆண்டவர் பிறந்து, உங்களுக்குள்ளாக ஆண்டவர் சகல விதமான நன்மையான காரியங்களை கொடுத்து, உங்களையும் ஆண்டவர் சகல காரத்துல உங்களை பெரிய நபரா என் ஆண்டவர் மாற்ற வல்லமிட தேவனாய் இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தடவை நம்முடைய இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் வெளிநாட்டிற்கு பிரயாணத்திற்கு அவர் போய் இந்தியாவிற்கு திரும்பும் பொழுது நிருபர்கள் எல்லாம் அவரை பார்த்து கேட்டார்களாம், வெளிநாட்டிற்கும் இந்தியாவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? வெளிநாட்டில் இருக்கிற காரியங்களும் இந்தியாவில் இருக்கிற காரியங்களும் பார்க்கும்போது அதை குறித்து உங்களுடைய நன்மை ஏதாவது ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்களாம், இன்னும் இந்தியா கிராமத்தில் தான் இருக்கிறது என்று சொன்னார்களாம். அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 225,000 கிராமங்கள் இருக்கிறதாக ஒரு சர்வே சொல்லுகிறது. நம்முடைய இந்தியா இன்னும் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் கிராமத்தில் தான் இருக்கிறது. இன்னும் வளர்ச்சி அடையாத பகுதிகள் இன்னும் அநேக இடங்களிலே இருக்கிறது. அப்போ அன்றைக்கு இந்த இஸ்ரவேல் இடம் கூட எல்லாம் அந்த சுற்றி பார்க்கும்போது கிராமம் போல அவர் பிறந்த தினத்திலே, இயேசு பிறக்கிற அந்த நாட்களிலே இருந்ததினால அந்த ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்த இந்த பெத்லகேமிலே இயேசு பிறந்தது போல, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு சிறியராக இருந்தாலும், எவ்வளவு நீங்கள் அற்பமான ஜனங்களாக இருந்தாலும், உங்களுக்குள்ளாக இந்த கிறிஸ்மஸ் இந்த நாட்களிலே ஆண்டவர் பிறக்கும்படியாக விரும்புகிறார். உங்களை ஆண்டவர் ஆளாக்க விரும்புகிறார். உங்களை ஆண்டவர் பெரிய நபராக மாற்ற விரும்புகிறார். உங்களையும் ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். வேதாகமத்தில் நான் ஒரு சில வசனங்களை நான் காண்பிக்கப் போகிறேன். நிறைய பேர் ரொம்ப சிறியவர்களாய் அவர்கள் இருந்தார்கள், ஆனால் ஆண்டவர் அவர்களை பெரியவர்களாக மாற்றினார் என்று நாம் வேதாகமத்தில் நான் காண்பிக்கப் போகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 9:21 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சவுல் பிரதித்திரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமின் கோத்திரத்து குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையினிடத்துல சொல்வானேன் என்றான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வாசிக்கிறோம் யாரை குறித்து என்று சொன்னால், சவுல் எனப்பட்ட ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். இந்த சவுல் எனப்பட்ட ஒரு மனிதனுடைய தகப்பனாரோட பெயர் கீஸ். அவருடைய கழுதை காணாமல் போனதினால அந்த கழுதையை தேடும்படியாக வந்த இந்த சவுலை தேவன் தீர்க்கதரிசியின் மூலமாக முன்குறிக்கப்பட்டு இவனை ஆண்டவர் எப்படி மாற்றினார் என்று சொன்னால், ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். இந்த சவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா? அந்த சவுளுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலத்தை பார்க்கும்போது இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல அவன் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கான்னு சொன்னால், சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமின் கோத்திரங்களிலே என் குடும்பம் மிகவும் அற்பமானது அல்லவா? ஒரு அற்பமா இருந்த சவுளை, ஒரு சின்ன கோத்திரமா இருந்த சவுளை இங்கே ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவனை ராஜாவாக்கி அவனை மகிமைப்படுத்தி பார்த்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே உங்களுக்கு நான் தருகிற முதல் செய்தி, முதல் வார்த்தை, உங்களுக்குள்ளாக இயேசு பிறக்கப் போகிறார். உங்களை ஆண்டவர் ஆளப்போகிறார். ஒருவேளை நீங்களும் இந்த சவுளை போல, ஐயோ என்னுடைய குடும்பம் மிகவும் சிறிதானது அல்லவா, என்னுடைய குடும்பம் எல்லாரிடத்துல மிகவும் அற்பமானதா இருக்கிறது அல்லவா என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். எந்த கோத்திரத்துல, எந்த குடும்பத்துல உங்களை அற்பமா எண்ணினார்களோ, அதே கோத்திரத்துல, அதே குடும்பத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்தி உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற அடியன் கூட ஒரு இந்து குடும்பத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். சிறு வயதுல ஓய்வு நாள் பாடசாலையில இயேசுவை என் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். ஒரு காலத்துல என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள். என்னை அற்பமா எண்ணினவர்கள் எத்தனையோ பேர், என்னை பார்த்து ஈசல் அடித்தவர்கள், என்னை பார்த்து ஈனம் பண்ணினவர்கள் எத்தனையோ பேர், என்னை குறித்து கேவலமாய் பேசணும் எத்தனையோ பேர். நான் மிகவும் அற்பமான ஒரு குடும்பத்தில், ஒரு ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்பட்ட இருந்த என்னை கூட ஆண்டவர் ரட்சித்து என்னை மகிமைப்படுத்தி இன்றைக்கு ஆண்டவர் என்னை இந்த முழு நேர ஊழியத்தில் வைத்து கர்த்தர் என்னை பல இடங்களுக்கு அவருடைய வார்த்தைகளை பேசும்படியாக அழைத்து கொண்டு செல்லும் பொழுது, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் அவர், என்னிடத்துல பிறந்திருக்கிறதை நான் உணர்கிறேன், நான் அவரை அனுபவித்து பேசுகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சவுளை ஆண்டவர் அங்கே பார்க்கும் பொழுது அற்பமா இருந்த அவனை, ஒரு சாதாரண நிலைமையில இருந்த அவனை ஆண்டவர் ஒரு ராஜாவாய் மாற்றினார். நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த சமுதாயத்துல உங்களுடைய குடும்பம் அற்பமா இருக்கிறதா? இந்த சமுதாயத்துல நீங்கள் எல்லாரும் தள்ளப்பட்டவளா இருக்கிறீர்களா?
உங்களுடைய குடும்பத்தை குறித்து கேவலமாய் பேசி கொண்டிருக்கிறார்களா? உங்களை எல்லாம் சூழ்நிலையிலே உங்களை தள்ளிவிட்டு இருக்கிறார்களா? இந்த மாதம் இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறக்க போகிறார். இயேசு உங்களுடைய குடும்பத்தில் பிறக்க போகிறார். உங்களுடைய சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். உங்களை ஆண்டவர் எப்படி மாற்றப் போகிறார்னு சொன்னால், பெரிய நபராய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இனி நீங்கள் அற்பமானவர்கள் அல்ல, இனி நீங்கள் தள்ளப்பட்டவர் அல்ல. சவுலை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்த அவர் வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். ஒன்று. இரண்டாவதாக, ஆண்டவர் யார் உடைய குடும்பம் எளிய குடும்பமாய், சிறிய குடும்பமாய், அற்ப குடும்பமாய் இருந்ததை கர்த்தர் உயர்த்தினார் என்று சொன்னால், 1 சாமுவேல் புத்தகம் 18:18 அங்கே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் அவன் என்றான். இங்கே பார்க்கும்போது தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீதை தனக்கு மருமன் ஆக்கிக் கொள்ள வேண்டும், மருமகனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சவுல் நினைத்தான். அங்கே சவுல் நினைக்கும் பொழுது அதை குறித்து தான் இங்கே தாவீது சொல்லுகிறார். சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதுக்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பனுடைய வம்சம் எம்மாத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய குடும்பத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு எளிமையான ஒரு குடும்பம், ஒரு சாதாரண ஒரு குடும்பம். அவனுடைய குடும்பத்தில் அவனுக்கு அண்ணன்கள் 7 பேர் இருந்தார்கள். இவன் 8வது பிறந்ததாக வேதத்தில் பார்க்க முடிகிறது. இவன் அந்த வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது ஆடுகள் எல்லாம் அவன் மேய்த்து கொண்டிருந்தான். ஒரு சாதாரண நிலைமையில இவன் காணப்பட்டான். ஆனால் ஆண்டவர் இந்த சாதாரண நிலைமையில இருக்கிற இந்த தாவீதை, அண்ணன்கள்லாம் அவர்கள் பட்டாளத்தில் வேலை பார்க்கிறாள், இவனும் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறானே, ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும் அவன் ஆடு மேல கவனமாயிருந்தான், தேவனை துதித்தான், தேவனை பாடினான், தேவனுக்காக அவன் நடனமாடினான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். கர்த்தருக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு தைரியம் அவனுக்குள்ளாக இருந்தது. தன்னுடைய குடும்பத்தாரால அவன் ஆடு மேய்க்க அனுப்பப்பட்ட அந்த தாவீதை, மற்றவெல்லாம் பட்டாளத்துல வேலை பார்க்கிறார்கள், இவன் மாத்திரம் அங்கே ஆடு மேய்க்க போன இந்த தாவீதை கர்த்தர் அங்கே பார்க்கும்பொழுது சாமுவேலை அனுப்பி அந்த தாவீதை அந்த வனாந்தரத்திலிருந்து வரவழைத்து அவனை பார்க்கும்பொழுது ராஜாவாக அவனை 2வதாக இஸ்ரவேலுக்கு அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மாற்றினதை பார்க்க முடியும். கோலியாத் எதிர்கொண்டு வந்தபொழுது இந்த கோலியாத்தை யாருமே வீழ்த்த முடியாத நிலைமையில சிறியவனாயிருந்த இந்த தாவீது 5 குழாங்களை எடுத்தான். 1 குழாங்களிலே அந்த கோலியாத்துடைய நெற்றிலே அடித்து அந்த கோலியாத் அப்படியே முகங்குப்புற விழுந்து அந்த கோலியாத்தை ஜெயிக்கும்படியாக அங்கே ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிட்டார். அதற்கு பின்பு வேதம் சொல்லுகிறது, தாவீது 4 நாள் விருத்தி அடைந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீது ஒரு அற்பமாயிருந்த தாவீதை ஆண்டவர் ஒரு பெரிய நபராய் கர்த்தர் மாற்றினார். எல்லாரிடத்துல தள்ளப்பட்டிருந்த தாவீதை அவன் சொல்லுகிறான், நான் உமக்கு மருமகனா ஆவறதுக்கு நான் எம்மாத்திரம், ஆனாலும் என்னுடைய இஸ்ரவேல் வம்சம் இந்த எம்மாத்திரம், அந்த கோத்திரத்திலே என்னுடைய குடும்பம் எம்மாத்திரம் என்று சொல்லுகிற அந்த தாவீதை ஆண்டவர் என்ன பண்ணினார் என்று சொன்னால், பெரிய நபராய் மாற்றினார். சங்கீதம் 113:7 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார். இயேசு 60:22 வாசிக்கும் பொழுது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், சமுதாயத்தில் உலகத்தில் எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டு அற்பமாய் விடப்பட்டவர்களை ஆண்டவர் எப்பொழுதுமே அப்படியே அவரும் கண்டு காணாமல் விடுகிற தேவன் அல்ல, அவர்களை ஆண்டவர் அவர்களை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளில், இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தம், நீங்கள் சிறியதாக இருக்கிறீர்களா? நீங்கள் அற்பமாய் இருக்கிறீர்களா? நீங்கள் எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? நிச்சயமாக சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்குள்ளாக பிறக்கப் போகிறார். ஆண்டவர்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் பிறக்கப் போகிறார். எந்த குடும்பத்தால நீங்கள் கைவிடப்பட்டீர்களோ, எந்த சொந்த பந்த ஜனம் உங்களை தள்ளிவிட்டதோ, இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் எல்லாரும் வந்து உங்களை சேர்த்து கொள்ளும்படியான ஒரு கிருபை கர்த்தர் தரப்போகிறார். யாரெல்லாம் உங்களை அற்பமாக எண்ணினார்களோ, யாரெல்லாம் உங்களை அவர்கள் அசட்டையான எண்ணினார்களோ, அவர்கள் எல்லாம் உங்களிடத்தில் வரப்போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யூதேயாவில் உள்ள 1000களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர்
உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்ற வார்த்தையின் பிரகாரம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர் எழுந்தருளின தேவன், ஜனங்களுக்கு நன்மைகளையும் எல்லா விதமான சகல விதமான காரியங்களையும் செய்த தேவன், அவர் இஸ்ரவேலிலே இருந்து அவர் புறப்பட்டு அங்கே அவர் பரலோகத்துக்கு போகும் பொழுது தம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதித்து விட்டு போனார் என்று அங்கே லூக்கா 24:50-51 வாசிக்கிறது போல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பிறந்த நற்செய்தி என்ன தெரியுமா? அவர் பிறந்ததே அற்பமாயிருக்கிறவர்களுக்கு, அவர் பிறந்ததே எளிய ஜனங்களுக்காக, அவர் பிறந்ததே எல்லாராலும் தள்ளப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்களை சந்திக்கும்படியாக, அவளை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களை உயர்த்தும்படியாக, அவர்களை மேன்மைப்படுத்தும்படியாக இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தது நமக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியாக காணப்படுகிறது. உங்களை பார்த்து ஒருவேளை நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக நான் பிறந்தேனா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் சொல்லுவீர்கள், இல்லை, எங்களுக்காக நீங்கள் பிறக்கவில்லை. ஒருவேளை உங்களை பார்த்து நான், எனக்காக நீங்கள் பிறந்தீர்களா என்று கேட்டால் இல்லவே இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்கள். நான் உங்களுக்காக பிறக்கவில்லை, நீங்கள் எனக்காக பிறக்கவில்லை, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக யார் பிறந்தார் என்று சொன்னால் இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தார். வேதம் சொல்லுகிறது, பிதாவினுடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தவர், அந்த செல்ல பிள்ளையாக இருந்த அந்த ஒரே தன்னுடைய குமாரனை நமக்காக அனுப்பி கொடுத்தார், நமக்காக அனுப்பி கொடுத்தார். எந்த ஒரு ஐஸ்வர்யம் சம்பூர்ணமுள்ள ஒருவர் தன்னுடைய குமாரனை மக்களுக்காக கொடுக்க மாட்டார், ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பி கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக தெரியுமா? நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக, நம்மை சகலவிதமான காரியங்களை உயர்த்துவதற்காக. எனக்கு ஒரு சிறிய கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு கிராமத்திலே ஒரு ஏழை தாயும் தகப்பனும், அவர்களுக்கு 5 பிள்ளைகள் இருந்தார்கள். மிக கஷ்டம் அந்த பிள்ளை அவர்கள் வளர்ப்பதற்கு, ரொம்ப கஷ்டம். அவர்களுக்கு சரியான படிப்பு கொடுப்பதற்கு, சரியான ஆடை கொடுப்பதற்கு, சரியான பராமரிப்பு கொடுப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அந்த 5 பிள்ளைகளை வைத்து அந்த ஏழை தாயும் தகப்பனும். ஆனால் அதே தெருவில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அவர்களுக்கு எல்லாம் வீடு இருந்தது, வாசல் இருந்தது, கார் இருந்தது, எல்லாம் இருந்ததாம். ஆனால் அந்த பணக்கார தாய் தகப்பனுக்கு கொஞ்சம் மகிழ்வதற்கு ஒரு குழந்தை கூட இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஊரில் இருக்கிற சில பேர் போய் அந்த பணக்கார இடத்துல சொன்னார்களாம், ஐயா, இதே ஊரில் நீங்கள் இருக்கிறீர்கள், நாங்களும் உங்களை பல வருஷமாய் பார்க்கிறோம், ஆண்டவர் உங்களை பலவிதமான காரியங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார், உங்களுக்கு வீடு இருக்கிறது, வாசல் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் நீங்கள் கொஞ்சம் மகிழ்வதற்கு ஒரு குழந்தை உங்களுக்கு இல்லையே. நீங்கள் தவறாக நினைத்து கொள்ளாவிட்டால் நாங்கள் ஒன்று சொல்லுகிறோம். இதே தெருவில் அந்த வீட்டினுடைய முக்கில் ஒரு ஏழை குடும்பம், ஒரு தாயும் ஒரு தகப்பனும் 5 பிள்ளைகளை சரியான விதத்தில் அவர்கள் பராமரிக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏன் அந்த 5 பிள்ளைகளிலே ஒரு பிள்ளையை போய் நீங்கள் தத்தெடுத்துக் கொண்டால் உங்களுக்கும் ஒரு பிள்ளை கிடைத்தது போல இருக்கும், அவர்களுக்கும் வார சுமை குறைந்தது போல இருக்கும், நீங்கள் ஏன் அதை செய்யக்கூடாது என்று ஒரு சில பேர் அந்த கிராமத்தில் சொன்ன உடனே அவர்களுக்கு அது மிக அந்த ஆலோசனை நன்மையாகப்பட்டதான். உடனே அவர்கள் என்ன பண்ணாங்க, இது நல்ல ஆலோசனை, நாம் போய் அந்த 5 பிள்ளைகள் ஏதாவது ஒரு பிள்ளையை கேட்போம், அவர்கள் கொடுக்காமையா போய்விடுவார்கள், கண்டிப்பாக கொடுப்பாங்க, ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசதி படைத்த இந்த தாயும் தகப்பனும் அவங்க அதே தெருவில் போயிட்டு அந்த ஏழையினுடைய தாய் தகப்பன் வீட்டு வாசலில் நின்ன உடனே அவர்கள் பார்த்தாங்க, என்னடா இந்த வீட்டு தெருவில் இவ்வளோ பெரிய வசதிக்காரங்க நம்ம வீட்டு வாசலில் நிற்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து உள்ளே வர்றத பார்த்து, ஐயா வாங்க வாங்க, அம்மா வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணாங்க. ஆனால் அவங்கள உட்கார வைப்பதற்கு கூட இவங்கக்கிட்ட ஒரு நாற்காலி இல்லை. என்ன பண்ணுறாங்க, துவைக்கிறாங்க, போடுவதற்கு ஒரு பாய் இல்லை, அவளுக்கு உட்கார வைக்கிறதுக்கு ஒரு போர்வை இல்லை. ஐயோ, அவங்க சொல்கிறாங்க, ஐயா உங்களை உட்கார வைக்கிறதுக்கு எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை ஐயா, ஐயா நீங்கள் என்ன நோக்கத்துக்காக என்ன காரணத்துக்காக வந்தீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, இதே தெருவில் நாங்கள் இருக்கிறோம், ஆண்டவர் எங்களுக்கு சகல வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறார், எங்களுக்கு வீடுகள் இருக்கிறது, எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் நாங்கள் கொஞ்சம் மகிழ்வதற்கு எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. நீங்கள் இதே தெருவில் இருக்கிறீங்க, கடவுள் உங்களுக்கு ஒரு 5 பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் தப்பாக எடுக்கலைன்னா அந்த 5 பிள்ளைகளை ஏதாவது ஒரு பிள்ளை எங்களை நீங்கள் எங்களுக்கு தத்து கொடுத்தால் நாங்கள் அதை
எங்கள் பிள்ளையை போல வளர்த்து கொள்வோம், உங்களுக்கும் ஒரு பாரம் குறையும் அல்லவா என்று கேட்டவுடனே அந்த தாயும் தகப்பனும், ஏழை தாயும் தகப்பனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக்கிறார், ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கிறார். இந்த பணக்கார மனிதன் நம்முடைய ஐந்து பிள்ளைகளை ஒன்றை கேட்கிறார், நம் உண்மையாகவே இந்த ஐந்து பிள்ளைகளை வளர்க்க கஷ்டப்படுகிறோம், சரியான ஆகாரம் கொடுக்க முடியவில்லை, அவர்களுக்கு சரியான துணிமணி கொடுக்க முடியவில்லை, அவர்களுக்கு எதவிதமான காரியத்தை கொடுக்க முடியவில்லை என்று அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த தாய் தகப்பன் ஐந்து பிள்ளைகளை பார்க்கிறார்கள், ஒன்றன் பின் ஒன்றன் பிள்ளையாக ஐந்து பிள்ளைகளை பார்க்கிறார்கள். பார்த்தவுடனே அவர்கள் திடீர் என்று அந்த பணக்காரிடத்தில் சொல்ல ஆரம்பித்தார்கள், ஐயா, நான் என்னுடைய மூத்த பிள்ளையை நான் உங்கள் கையில் கொடுத்துடலான்னு நாங்கள் யோசிக்கிறோம், ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுமா ஐயா, என் மூத்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த உடனே அது அம்மானு குரல் விட்டுட்டு வரோம், அப்போது என் மூத்த பிள்ளை நான் உங்கள் கையில் கொடுத்துட்டா அந்த குரலை எங்களால் கேட்க முடியாமல் இருக்க முடியாது ஐயா, அதனால் அந்த மூத்த பிள்ளை எங்களால் தர முடியாது ஐயா. நாங்கள் இரண்டாவது பிள்ளைய நான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு யோசித்தோம், ஆனால் இரண்டாவது பிள்ளை ஐயா நாங்கள் எங்கே கடைக்கு போனாலும் எங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஐயா, அதனால் நாங்கள் எங்கன்னா கடைக்கு போனால் எங்கள் பிள்ளை எங்கள் பின்னாடி இல்லையேன்னு எங்களுக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும் ஐயா, அதனால் அந்த இரண்டாவது பிள்ளையை தர முடியாது ஐயா. ஐயா நாங்கள் மூன்றாவது பிள்ளையை கொடுக்கலான்னு நாங்கள் யோசிக்கிறோம், ஆனால் அந்த மூன்றாவது பிள்ளையா அது எப்பொழுதும் எங்கள் கூடவே பக்கத்தில் தூங்க ஐயா, எங்கள் மேலே கை கால் போட்டுன்னு படுத்துக்கோ ஐயா, அதனால் நாங்கள் இரவில் தூங்கும்போது எங்கள் மூன்றாவது பிள்ளை இல்லைனா எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு ஐயா, அதனால் மூன்றாவது பிள்ளை. ஐயா நான்காவது பிள்ளை நாங்கள் சாப்பாடு ஊட்டினாதாயா அது சாப்பிடும், இல்லைன்னா அது சாப்பிடவே சாப்பிடாதையா, ஒரு வாய் கூட சாப்பிடாதையா, அதனால அது நாலாவது பிள்ளையை எங்களால் கொடுக்க முடியாதையா. ஐந்தாவது பிள்ளைக்கு ஒரு காரணத்தை சொன்னார், இப்படி ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு காரணத்தை சொன்ன உடனே இந்த ஏழை தாய் தகப்பன் என்ன செய்தார்கள், அந்த பணக்காரரை அந்த பெற்றோரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க, ஐயா நாங்கள் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லை, எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் சரியான காரியத்தை எங்களால் கொடுக்க முடியாலும் பரவாயில்லை, ஆனால் ஐந்து பிள்ளைகளில் ஒரு பிள்ளை கூட உங்களுக்கு கொடுக்க எங்களால் முடியாது, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் சொன்ன உடனே அந்த பெற்றோர் மிகவும் மனம் அவர்கள் கண்ணீரோடு கூட அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனார்களாம். இந்த கதையை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஏழை தாய் தகப்பன் தன்னிடத்துல இருக்கிற ஐந்து பிள்ளைகளை வளர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு பிள்ளையை கூட பணக்காரருக்கு கொடுக்க விருப்பம் இல்லையே, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற அங்கே ஐஸ்வர்ய சம்பூர்ணாய் இருந்த தேவன் பிதாவிற்கு அங்கே பரலோகத்தில் அங்கே சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த பரலோகத்தில் கொள்ளையாடின பொருளாய் இருந்த நம்முடைய தேவன் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக எனக்காக உங்களுக்காக அவர் அனுப்பி கொடுத்தார். ஒருவேளை ஏழை தன்னுடைய பிள்ளையை பணக்காருக்கு தத்து கொடுக்கலாம், ஆனால் எந்த பணக்காரர்களும் தன்னுடைய பிள்ளையை ஒருவருக்கும் தத்து கொடுத்ததாக சரித்திரமே இல்லை. ஆனால் ஒரு சரித்திரம் இருக்குன்னு சொன்னால், இந்த வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்த பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நமக்காக கொடுத்தார். காரணமே தெரியுமா, நாம் எல்லாரும் சகல காரியங்களிலே நன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும், பாவத்திலிருந்து ஒரு பெரிய ரட்சிப்பை ஒரு அனுபவிக்க வேண்டும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக வர வேண்டும் என்று தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் அனுப்பி கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இந்த சமுதாயத்தில் அற்பமாக சிறியவராக இருக்கிறீர்களா, உங்களுக்காகவே தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தவர் மற்றவர்களை அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்காக சொந்த குமாரனை கொடுத்த பிதாவாகிய தேவன் மற்ற எல்லாவற்றையும் அவர்கள் அருளாதிருப்பது எப்படி, நிச்சயமாக உங்களுக்கு சகல காரியங்களை இந்த கிறிஸ்துமஸ் தினங்களில் ஆண்டவர் அருளுவார், உங்களை ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு எண்ணத்தில் வருவார் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை இந்த சமுதாயத்தில் அற்பமான நிலைமையில, எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில ஒருவேளை இருந்தால் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இந்த வார்த்தை அவளுக்கு சந்தோஷத்தை உண்டாகட்டும், சந்தோஷத்தை உண்டாகட்டும், அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை ஒரு மகிழ்ச்சியை உண்டாகட்டும். ஆண்டவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அற்பமாக இருந்தாலும் அந்த அற்பமாக இருக்கிற ஜனங்களை உருவாக்கும்படியாக, அவளை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக என் தேவன் நீர் பிறந்தீர் அல்லவா,
இதை செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தில் நீர் பிறப்பீராக, ஒவ்வொருடைய குடும்பத்தில் நீர் பிறப்பீராக, அவளுக்குள்ள ஒரு மாறுதலையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவீராக. ஒரு ஏழை தாய், ஒரு தகப்பன் தன்னுடைய 5 பிள்ளைகளை ஒரு பிள்ளை கூட கொடுக்க முடியாத சூழ்நிலையில் என் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் எங்களுக்காக அனுப்பி கொடுத்து நாங்கள் ஒரு மறுபிறப்பு அடைய, நாங்கள் ரட்சிப்பு அடைய எங்களுக்காக உம்முடைய குமாரனை அனுப்பி கொடுத்ததுக்காக பிதாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துங்கப்பா, ஒவ்வொருவரையும் உயர்த்துங்க ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் அவர்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியின் மாதமாக, ஒரு மகிழ்ச்சியின் நாளாக இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்த நீங்க ஆசீர்வதிங்கப்பா, மென்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. உங்களுடைய கிருபை சமாதானம் எல்லாரோட கூட இருப்பதால் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. இந்த செய்தியை கேட்ட அன்பு தேவனுடைய பிள்ளைகள், பேசின கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாயிருந்தால் இந்த டிவி கீழாக ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் எங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்காக ஜெபிக்கவும், மற்ற காரியங்களை நாங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதனால எங்களுக்கு நீங்கள் தயவுசெய்து ஃபோன் பண்ண மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.